என்ன வாழ்க்கடா இது இது போல புலம்புறவங்களா நீங்கள் உங்களுக்கு தான் இந்த பதிவு இனியவர்களே மீண்டும் உங்களை இந்த வலை ஒளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மனிதனின் கதறல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் எங்களுடைய ஒவ்வொரு படைப்புகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை ரொம்ப அழகானது ரொம்ப அற்புதமானது இந்த வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய குழந்தை பருவத்தை யோசிச்சு பாருங்க குழந்தை பருவத்தில் மிகவும் அற்புதமாக ஆனந்தமாக இயல்பாக இனிமையாக நாம் தொடங்கிய இந்த வாழ்க்கை எப்பொழுது கசந்து போனது சில நேரங்களில் நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்கணும் கெட்டவனை பார்த்தா ஒதுங்கிக்கணும் நமக்கு ஏன்டா வம்பு இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் தள்ளப்பட்டு இருப்பது தான் இந்த வாழ்க்கை சளிப்புடையதாக மாறியதற்கான காரணம் இனி அவர்களே இந்த வாழ்க்கையை நம்ம மீண்டும் மகிழ்ச்சியாக இனிமையானதாக வாழ்வது எப்படி நரி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது நரியா நரி திருட்டு தனம் உள்ளது திருமுழுதனம்லாம் பண்ணும் தந்திரம் கொண்டது தகிடுதத்தம் பண்ணும் அப்படின்ட்டு நரியை பற்றி நாம் எதிர்மறையாகத்தான் பல பண்புகளை பல செயல்பாடுகளை கேட்டிருப்போம் ஆனால் நரி நமக்கு ஒரு அற்புதமான பாடத்தை சொல்லித்தருகிறது நரி தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான பண்புகளை கடைபிடிக்கிறது இந்த இரண்டு விதமான பண்புகளினால் தான் வாழ்க்கை எப்பொழுதும் சுறுசுறுப்பானதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருப்பதாக சொல்கிறார்கள் முதல் வகை அது தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறது வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை வலிமையாக நம்முடைய உடல் பலத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட அதை அறிவை பயன்படுத்தி மிக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நரி நமக்கு சொல்லித்தருகிற முதல் பாடம் இரண்டாவது புதியன தேடுகிற பண்பு நரியிடம் இந்த பண்பு மிக அதிகமாக காணப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த பண்புதான் நரியினுடைய வாழ்க்கையை அற்புதமாக சுறுசுறுப்பானதாக மாற்றுகிறது புதியன தேடலில் நரி என்ன செய்யுமாம் யாருமே அதுவரை சென்றிருக்காத புதிய இடத்திற்கு துணிந்து செல்லுமாம் அதிகமாக மலையேற்றம் என்கிற பண்பை அது கடைபிடிக்கிறது இப்படியாக புதிய இடத்தை தேடுதலிலும் புதிய சூழ்நிலைக்கு தன்னை உட்படுத்துதலிலும் நரி தன்னுடைய வலிமையை ஒவ்வொரு முறையும் அது வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையில் நமக்கு தெரியாத புதிய தேடலில் புதிய பண்புகளை புதிய சூழ்நிலைக்கு தன்னை உட்படுத்துவதன் மூலமாக அது வாழ்க்கையின் அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நரியைப் போல நாம் வாழ முயற்சி செய்வோம் வழக்கமான நரியினுடைய பண்பாக நமக்கு சொல்லப்பட்டு இருப்பது போல இன்னொருடைய வாழ்க்கையை கெடுப்பது எப்படி என்கிற அறிவை பயன்படுத்துவதை விட வாழ்க்கையை எப்படி புதிதாக இனிமையானதாக மாற்ற முடியும் என்று சிந்திப்போம் என்றால் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக மாறும் சுவாரஸ்யமாக வாழ வாழ்த்துகிறோம் நன்றி